இன்னைக்கு பொரி கட்லட் செய்ய போகிறோம், எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ கட்லட் செய்கிறதுக்கு இது மாதிரி ஒரு கப் பொரியை அரைச்சி சேர்த்துக்கலாம். அடுத்து வேக வச்சு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு நல்லா மசித்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இதோட இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், அது கூட கொஞ்சம் உப்பு. ஒரு முட்டை எடுத்து அதை ஒடிச்சு ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கப்பு வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம், கையில கூட நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சதை இலையில வச்சு இப்ப நல்லா சிறப்பா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஐஸ் குச்சி சுருகி ஐஸ்கிரீம் ஷேப்புக்கு மாற்றிக்கலாம். இப்போ தண்ணியில் கரைச்ச கார்ன்ஃப்ளவர் மாவில் பொறட்டி எடுத்துட்டு திருப்பி பிரெட் தூளில் போட்டு பொறட்டி எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அது போல் மிச்சம் இருக்கிறதையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போது சுவையான பொரி கட்லட் ரெடி. இந்த மாதிரி ஷேப் ஐஸ்கிரீம் ஷேப்பில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி.